நண்பர்களே, வெல்கம் டு மிஸ்டர் ராஜா ஷோ. இந்த லாக்டவுன் வரை இப்போ எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக போக்குறதுக்கு வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர் கேமு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்ப்யூட்டர்லாம் தேவையில்லை. 2000 வந்த கேம் இது, 5 MB ஃபைலு தான். ஒரு எறும்பை வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஃபுல்லாக விட்டு அதை வந்து அறுத்து எரிச்சு ஒரு ஒரு வயலன்ஸ் தான். ஆனால் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃபன் கேம் அது வந்து. ஸோ அந்த கேம் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த வண்டர்ஃபுல் உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ் பண்ண போகிற கேம் மக்களே. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தி, அப்புறம் செயின்ஸா, மிஷின் கன்னு, நெருப்பு விடுற இது, லேசர் கன்னு, ஸ்டாம்ப் அடிக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இருக்கிற அந்த ஹேமர் எடுத்து சும்மா நாங்கள் அடிக்கிற அடியில் அந்த ஸ்க்ரீன் உடையதோ இல்லையோ, அந்த உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த விரல் நுனிவிலையே அந்த மவுஸில் காட்டுறதில்ல, உங்கள் மவுஸ் வந்து உடஞ்சிரும். சும்மா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து நாங்கள் பல பால் மவுஸ், அப்போல்லாம் வந்து பால் மவுஸ் தான், பல பால் மவுஸ் வந்து ஸ்கூலில் ரீப்ளேஸ் பண்ண வச்சுருக்கோன்னா அதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் மட்டும்தான். சும்மா அவ்வளோ டேமேஜ். இந்த கேமில் ஹைலைட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, இந்த எறும்பு தான். இந்த எறும்பை அப்படியே ஸ்க்ரீன் ஃபுல்லாக மேய விட்டு அது எல்லா ஆயுதத்தை வச்சும் வந்து அந்த எறும்பை கொல்றது. அதில் தான் வந்து நம்மளோட வெறி வெறியே வந்து அடங்கும். மோசமான பிறவி மனுஷன், பட் என்ன பண்ணுறது, மிருகங்கள்லாம் காட்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடி வெறியை தீர்த்துக்கும். நமக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையே. நல்லா அப்படி அடி எறும்பை வந்தால் சின்ன 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 அடித்து ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படியே அடிப்போம் பாருங்கள். அப்பா அவ்வளோ ஒரு அப்பா என்ன ஒரு ரிலாக்ஸேஷனு. உண்மையிலே எனக்கும் ஸ்ட்ரெஸ் நிறையா இருந்திருக்கு. இந்த கேம் விளையாடும் போது தான் தெரியுது அப்படி எல்லா எறும்பையும் சாவடிப்போங்க. தேடி 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 அப்பா இந்த ரத்த கலரியாக இருக்கு. ஏய் எங்கே வரும், எங்கே வரும், ரெண்டா இந்த அதை பார்த்திங்களா அப்படிங்களா ஒரு எறும்பு தப்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அடிச்சு விளாடுவோம். ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு குப்பையாயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அடி 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 வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி அப்படி வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த கேம் விட்டு ஒரு வாட்டி வெளில வந்துட்டு திருப்பி உள்ளே போனீங்கன்னா அந்த கேம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். அப்புறம் இந்த எறும்பெல்லாம் எடுத்து ஸ்க்ரீனில் அப்படியே திருப்பியுமே விட்டு நம்ம அடுத்த ஆயுதத்துக்கு போனோங்க. அப்படியே அப்பா ஸ்க்ரீன் அப்படி திங்குது பார்த்தீங்களா எறும்பு. இப்படி புட்டு அடுத்த ஆயுதம் என்ன, செயின்ஸா அப்பா. அப்படியே அறுத்து இந்த எறும்புக்கு வந்து அட்டாப்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட வேண்டிதான். அப்படியே அறுத்து ஏய் எங்கே ஓடுற அந்த எறும்பு. அப்படியே அடையப்பா எல்லாம் அப்படியே செதறது பாருங்கள் ரத்தம். அப்படி அப்படியாவது அறுத்து தள்ளிடலாம். நீங்கள் எறும்பு தான் விடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் பாஸு, உங்கள் ஒய்ஃபு, அவங்களோட இந்த வால்பேப்பர்லாம் வச்சுருங்க. வால்பேப்பரை வச்சுட்டு அவங்க மூஞ்சில் சும்மா பூந்து விளையாடுங்க. அப்படியே அப்படியே எறும்பு எடுத்து மேய விட்டு அடுத்து நம்ம எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின் கன். எப்பா இந்த மிஷின் கன்னுங்க, பப்ஜிலாம் எம்மாத்திரம் சும்மா அப்படியே எடுத்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா புல்லட்டு கண்டினியூஸாக அடி சாவடிக்க வேண்டியதுதான். எப்படி 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 தெரிக்குது பாருங்கள் புல்லெட்டு, தட்ட 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 தட்ட. ஒரு எறும்பு விட்டாமல் அப்படியே அடே பிடிக்காதவங்க ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா நெத்தி பொட்டிலே அடிங்க. நெத்தி பொட்டிலே வச்சு டச்சு நச்சு நச்சு நச்சுன்னு புல்லெட்டை இறக்குங்க. அப்புறம் பாருங்கள் நம்ம கோவம் எல்லாம் பறந்து போயிடும். அப்படி தெரிய விட வேண்டியதான். சரினா ஒரு க்ளீன் பண்ணுவோம். அடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக வந்து எறும்புகளை இறக்கி விட்டு அடுத்த ஆயுதம் அப்படியே என்னன்றதை பார்த்தீங்கன்னா அடுத்த ஆயுதம் என்ன இருக்குது, அடுத்த ஃப்ளேம் த்ரோருங்க. இந்த சில பேருக்கு நெருப்பில் கருகி சாகிற சாக விடுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே இந்த எறும்பெல்லாம் கருகி போய் சாகும் பாருங்கள். இந்த ஃப்ளேம் த்ரோரில் உசு உசு அடிக்குது நெருப்பு. ஏ அப்படி போட்டு அந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் அப்படியே ஸ்ப்ரெட்டாக எரிஞ்சு போவோம். நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே அந்த எறும்புங்க இருக்கிற இடத்துலலாம் ஏரியா ஃபுல்லாக யூரியா அடிக்கிற மாதிரி அப்படியே நெருப்பு நீங்கள் அப்படி தூவி விட்டிங்கன்னா எல்லா எறும்பும் கறி செத்துறோங்க. அவ்வளோ அவ்வளோ வந்து அது பொறுமையாக ரசித்து நீங்கள் கொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஆடி ஒரு புல்லட்டு, ஆடி ஒரு புல்லட்டு. எங்கே போகிற, எங்கே போகிற, எங்கே போகிற, எங்கே போகிற, ஆடி 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 சிங்கிள் டேப்பில் போட்டு அடிச்சிங்கன்னா ஆள் கிளியர் ஆயிடுவாங்க. பிரச்சனையே கிடையாது. அப்போ அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எறும்பு மேய விடுவோம். கொல்றதுக்கு எறும்பு வேணும் இல்லையா. அம்மா அப்படியே போட்டு அடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் த்ரோவர் வந்து ஒன்றும் பெருசாக இல்லைங்க. கலர் தான் வரும். அதில் சாவுமானலாம் எனக்கு தெரியல. அதுலேயும் சாகுது. பெயிண்ட் பட்டால் மேலே போய் பட்டால் சாகுது. இது வந்து ஒரு குழந்தைத்தனமான கொள்ளுதல் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு வேணாம். நம்ம வந்து வெறித்தனமாக வேட்டையாடுவோம். ஏன்னா நமக்கு இப்போ அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது நமக்கு. புதுசாக எறும்புகளை மேய விட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் வா 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 வா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கன். இந்த ஏலியன் டெக்னாலஜி மாதிரி அப்படி ஒரு ஷாட்டில் அப்படியே ஒரு 10 எறும்பு அந்த ஏரியா ஃபுல்லாக அடையே அடையே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் கண்ணு முன்னாடி.
இருந்தால் அவ்வளோ பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்கு. அப்படியே அடே அருமை அருமை அருமை. அப்படியே அப்படியே நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ண அப்படியே வாஷ் கூட பண்ணலாம். அப்படியே ஏரியா ஃபுல்லாக யூரி அடிக்கிற மாதிரி அப்படியே வாஷ் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். அந்த அந்த சத்தம், தண்ணி வர சத்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஏதோ வாட்டர் ஃபால்லேருந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். அது இதம்மா பார்த்தீங்களா, ஒரு எறும்பு வந்து உயிரோட தப்பிச்சிருச்சு. இதை எப்படி சாவடிக்கிறோம் மட்டும் பாருங்கள். இப்போ அடுத்து தான் உனக்கு வந்து தனியாக சாவாது, உனக்கு ஒரு ஃப்ரெண்டு எறும்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் அப்படி சாச்சக் அப்படி க்ளோஸ்ட். சூப்பர் பார்த்தீங்களா. எனக்கு இந்த ஸ்டாம்ப் வச்சு கொள்வது ரொம்ப வந்து அப்படியே பிடிக்குங்க. அப்படியே சாச்சாக் ஆ சாச்சாக். உண்மையிலே நம்ம கையில் வந்து அந்த ஸ்டாம்பு ஒரு பெரிய கல் வச்சு எறும்புகளை நசுக்கி கொள்கிற மாதிரி ஆ கஜக் ஆ கஜக் ஆ கஜக் ஆ கஜக். அப்படி பார்த்தீங்களா, ரத்தம் தெரிக்க தெரிக்க துடிக்க துடிக்க அப்படியே ஒரு கொலை. அப்பா அப்படியே அம்மிக்கு எல்லாத்தையும் சாவடிச்சு ரத்த கலரி ஆயிடுச்சு. இதுதாங்க அப்படியே நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு பிடிக்காதவங்க ஃபோட்டோ வச்சுக்கோங்க. உங்கள் எக்ஸ் லவ்வரு, உங்கள் ஒய்ஃபு, உங்கள் பாஸு, இல்லை உங்களை வந்து தொல்லை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டு, சும்மா அப்படியே அந்த வால்பேப்பராக வச்சுருங்க அவங்கள. உங்கள் ஃபோட்டோ வந்து வால்பேப்பராக வச்சுட்டு அப்படியே அவங்களோட அந்த இதில் வந்து இந்த செயின்ஸாக வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்க. அரு அருன்னு அருங்க, இல்லைனா சுற்றியில் வச்சு மூஞ்ச பொழந்து விட்ருங்க. அப்படியே அடித்து நொறுக்கி பொழந்து விட்ருங்க. அப்படியே பொழந்து விட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தீர்த்துக்கோங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து ஒன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இந்த லாக்டவுனில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கேம் வந்து இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கட்டும். சரிங்களா, ஓகே பா.